இறைவன் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீர்வாதம் உங்களோடு நிறைவாய் இன்று தங்கட்டும். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 32 ஞாயிறு. இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தி 20:27-38 உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மையக்கருத்து நிறை வாழ்வை நோக்கி. இந்த மையக்கருத்தை அடிப்படையாக வைத்து சிந்திக்க இன்றைய இறை வாசகங்களுக்குள் நுழைவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் சதுசேயர் திருமண உறவு பற்றிய ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இதற்கு எப்படியாவது இயேசுவை தங்களுடைய வாக்குவாதத்தால் கீழ்ப்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் இயேசு அதற்கு எப்படி தெளிவுற பதில் கூறுவது வழியாக திருமண வாழ்வின் உன்னத நிலை என்பது இந்த உலகிலே எப்படி முக்கியமானது என்பதை பற்றியும், மறு உலகை நோக்கி நாம் பயணிக்கிற பொழுது மறு உலகிலே நிறை வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் எந்த நிலையிலே அமைந்திருக்கும் என்பதை பற்றியும் தெளிவுற எடுத்து கூறுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, சில வருடங்களுக்கு முன்னால் நண்பர் ஒருவருடைய மனைவி இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டு அவரை துக்கம் விசாரிப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கே சென்ற பொழுது அங்கே ஏற்கனவே பலரும் அவரை சுற்றி அமர்ந்து பல காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிலர் சொன்னது, இன்னும் உனக்கு இந்த 2 சிறு குழந்தைகளை விட்டு உன்னுடைய மனைவி இறந்து விட்டார், எனவே நீ எப்படியாவது இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் சொல்லிக்கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார்கள். சில மாதங்கள் கடந்தது. அதற்கு பின்னால் அவரை மீண்டும் சந்தித்தேன். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று விசாரித்தேன். அப்பொழுது சொன்னார், என்னை மறுமணம் செய்து கொள்வதற்காக பலரும் கட்டாயப்படுத்துகிறார்கள், உன்னுடைய குழந்தைகளுக்காக கண்டிப்பாக நீ மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் என்னால் மறுமணம் செய்ய எனக்கு விருப்பமே இல்லை. என்னுடைய மனைவி இருந்த இடத்துல அவளுடைய அன்புக்கு முன்னிலையிலே இன்னொரு பெண்ணை வைத்து என்னால் கண்டிப்பாக நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இன்னும் ஒன்று, என்னுடைய 2 மகன்களையும் எப்படியாவது நல்ல முறையிலே படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல பணியிலே அவர்களை அமர்த்த வேண்டும் என்கிறது தான் நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே அவர் தன்னுடைய மகன்களை கவனத்தோடு நல்ல முறையிலே வளர்த்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் நான் அவரை மீண்டும் சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவருடைய குடும்ப சூழலை பற்றி கேட்டேன். இந்த நிலையிலே அவருடைய 2 மகன்களும் திருமணம் முடித்து விட்டார்கள். அவரவர் அவரவருக்கென தனித்தனி வீடுகள் கட்டி சென்று விட்டார்கள் என்று சொன்ன அவர் கண்ணீர் மல்க சொன்னார், என்னுடைய மனைவியின் உணர்வோடு நான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் நான் இன்னும் தனிமையில் வாழ்ந்தாலும் நான் தனிமையில் இல்லை, என்னுடைய மனைவி என்னோடு இருக்கிறாள் என்கிற உணர்வோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களை, தங்கள் வாழ்க்கை துணையை இழந்தாலும் இன்னும் வாழ்க்கை துணையோடு கொண்டிருந்த அன்பு பாசம் எப்பொழுதுமே மாறாது என்கிறபடியாக இந்த நண்பரை போன்று இன்னும் உலகத்திலே வாழக்கூடிய அன்பு உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறது. குடும்ப வாழ்வு மிக முக்கியம், திருமணம் வாழ்க்கை உறவு ரொம்ப முக்கியம் என்கிற உணர்வோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை இன்னும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இத்தகைய சூழலிலே இன்றைய நற்செய்தியிலே ஒரு அருமையான திருமணம் பற்றிய ஒரு சித்தரிப்பு நமக்கு தெளிவுற எடுத்து கூறப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவிடம் சதுசேயர் ஒருவன் திருமணம் முடித்தவன் இறந்து விடுகிறான், ஆனால் அவர்களுடைய சட்டத்தின் படி கண்டிப்பாக அவனுடைய சகோதரன் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருப்பதால் அவன் திருமணம் செய்கிறான். இவ்வாறாக 70 திருமணம் செய்கிறார்கள் என்கிற நிலையையும், அதாவது உயிர்ப்பின் பொழுது யாருடைய மனைவியாக இவள் இருப்பாள் என்கிற கேள்வி இயேசுவிடம் கேட்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சதுசேயர்களுக்கு உயிர்ப்பு என்கிற எண்ணத்திலே நம்பிக்கை இல்லை. எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அவனுடைய வாழ்நாள் மட்டும்தான் முக்கியம்.
இந்த வாழ்வதற்கு பின்னால் அவனுக்கு மறு வாழ்வு இல்லை என்பதையும், மற்றும் விவிலியத்திலே உள்ள முதல் 5 நூல்கள் தான் தங்களுக்கு இறை போதனையை எடுத்து சொல்லக்கூடியவை என்பதையும், பிற நூல்களை அவர்கள் அதிகப்படியாக மதித்ததில்லை. எனவேதான் இவர்கள் உயிர்ப்பின் மீது நம்பிக்கையற்று வாழ்ந்தவர்களாக இருந்ததால் இயேசுவிடம் உயிர்ப்பை பற்றிய ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அன்பார்ந்தவர்களை, சதுசேயர்களுடைய இந்த உயிர்ப்பு பற்றிய இந்த கேள்விக்கு இயேசுவுடைய வாழ்வும் பணியும் உயிர்ப்பு என்று ஒன்று உண்டு. இறைவனோடு நிறை வாழ்வையில ஒவ்வொரு மனிதனும் இறைவனை முகத்திற்கு முகம் தரிசித்து வாழக்கூடிய அனுபவம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை பற்றியும் இயேசு தெளிவுரை எடுத்து கூறுவதாக அவரது வாழ்வு அமைந்திருக்கிறது. மத்தேயுவின் செய்தி 12:40 வசனத்திலே இயேசு தன்னுடைய உயிர்ப்பை பற்றி தெளிவுரை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே லூக்காஸ் நற்செய்தி 14:14 குறிப்பிடப்படுவதுபடி இயேசு கொடுக்கக்கூடிய பண்பை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். இதிலே யார் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு கொடுங்கள், ஏனெனில் நீங்கள் உயிர்ப்பின் பொழுது நிலை வாழ்வை பெறுவீர்கள் என்பதை இது தெளிவுரை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. இயேசு உயிர்ப்பின் பொழுது நல்லவர்களும் தீயவர்களும் உயிர்ப்பார்கள், நல்லவர்களுக்கு அவர்கள் நற்செயல்களுக்கு உகந்தபடி இறைவன் பேறுபலன்களை அளிப்பார் என்கிறபடி யோவான் நற்செய்தி 5:29 குறிப்பிடுகிறது. யோவான் நற்செய்தியில 11:24 பார்க்கிறோம், மார்த்தாவுடைய இல்லத்திலே செல்லக்கூடிய இயேசுவிடம் மார்த்தா அவருடைய சகோதரர் இறந்த துக்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது உயிர்ப்பின் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதை பற்றி அவர் இயேசுவிடம் வெளிப்படுத்துவதை குறிப்பிடுகிறது. யோவான் நற்செய்தி 11:25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று பிரகடனப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களை, ஆண்டவர் இயேசு இறந்து உயர்த்து வெண்ணேற்பு அடைந்த பின் திருத்தூதர்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு பதிலாக இன்னொருவரை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக இயேசுவின் உயிர்ப்பு மற்றும் வெண்ணேற்பு இவைகளுக்கு சாட்சியம் பகர்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்கிறதை திருத்தூதர் பணி 1:22 குறிப்பிடுகிறது. அதே நேரத்திலே இயேசுவின் உயிர்ப்பை பற்றியும் தெளிவுற திருத்தூதர்களுடைய போதனையிலே சிறப்பாக தொடக்க திருச்சபையில எடுத்து கூறப்பட்டது என்பதும் திருத்தூதர் பணி 4:33 நமக்கு குறிப்பிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, தூய பவுல் அடிகளாருடைய போதனையிலே கண்டிப்பாக கிறிஸ்துவின் உயிர்ப்பு பற்றிய போதனை முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் திருத்தூதர்களுடைய போதனை வீண், நம்முடைய நம்பிக்கை வீண் என்கிறபடியெல்லாம் தெளிவுற கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:18-25 உள்ள வசனங்களிலே தூய பவுல் அடிகளார் எடுத்துக் கூறுகிறார், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிறை வாழ்வை ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய நிலையான வாழ்வை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது என்பதை இவர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, குழந்தையருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15:1-11 உள்ள வசனங்களிலே இந்த தூய பவுல் அடிகளார் தெளிவுரை எடுத்து சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு என்பது வெறும் கற்பனை கதை அல்ல, அதை கண்கூட பார்த்த பல நபர்கள் இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்த பின் அவருடைய பேச்சை கேட்க பலரும் கூட்டமாக கூடியிருந்தார்கள் என்பதை பற்றியும் இவர் எடுத்து கூறுகிறார். மேலும் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15:20-28 உள்ள வசனங்களிலே தூய பவுல் அடிகளார் இயேசு உயிர்த்த பின் யார் யாருக்கு காட்சி கொடுத்தார் என்பதை சித்தரிக்கிற பொழுது அனைத்து திருத்தூதர்களுக்கும் உயிர்த்த பின் காட்சி அளித்த இயேசு இறுதியாக தூய பவுல் அடிகளாருக்கும் காட்சி அளித்திருக்கிறார் என்பதை அவர் தெளிவுற குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை, இவ்வுலகிலே பலம் வாய்ந்த மன்னர்களில் ஒருவர் தான் நெப்போலியன். இவர் ஒருமுறை சொன்னாராம்,
நான் என்னுடைய நேரத்திற்கு முன்னால் இறக்கப் போகிறேன். என்னுடைய உடல் இந்த மண்ணுக்கு சொந்தமாக போகிறது. என்னுடைய உடல் புழுக்களுக்கு உணவாக இருக்கிறது. இதுதான் எனக்கு என காத்து கொண்டிருக்கக்கூடிய விதி என்று சொன்னாராம். இது இறை நம்பிக்கையற்ற ஒருவருடைய கணிப்பு இத்தகைய நிலையாக இருக்கலாம். ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இதைத்தான் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். யோபு ஆகமும் 19:25-26 இது அருமையாக குறிப்பிடப்படுகிறது. யோபு கூறுகிறார், இறைவனுடைய பிரசன்னத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் கண்டு கொள்வேன் என்கிறதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லக்கூடிய அவர், இந்த உடல் இந்த மண்ணுக்கு புழுவுக்கென கையளிக்கப்பட்டாலும் நான் கடவுளுடைய பிரசன்னத்திலே கண்டிப்பாக நிலை வாழ்வை கண்டு கொள்வேன் என்கிற தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சதுசேயருக்கு இந்த பாணியிலே எடுத்து சொல்லக்கூடிய பதிலானது, உயிர்ப்பு என்பது நம் ஒவ்வொருவருடைய இவ்வுலக வாழ்வின் நம்பிக்கையில் ஆழப்படுத்தி வாழக்கூடிய ஒரு கருவியாகவும் அமைந்திருக்கிறது. எனவே ஒரு நாள் உயிர்ப்பு உண்டு என்பதுதான் நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை வாழ்விற்கும் அர்த்தம் சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எனவே இறைவனிலே, அதாவது கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவன் புதைக்கப்படுபவன் அல்ல, விதைக்கப்படுகிறான். கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவனுடைய வாழ்வு மறு உலக வாழ்விலே இறைவனுடைய பிரசன்னத்திலே அது விதைக்கப்படுகிறது என்பதை தெளிவுற எடுத்து சொல்லுவதாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நவம்பர் 2 நாம் அனைத்து ஆன்மாக்கள் தினமாக கொண்டாடுகிறோம். எதற்காக கொண்டாடுகிறோம்? நம்மோடு இவ்வுலகிலே வாழ்ந்து இறந்தவர் ஒவ்வொருவரும் இவ்வுலக வாழ்விலே இவர்கள் வாழ்வு நிறைவுற்றது என்று நாம் நினைத்தாலும் அவர்கள் மறு உலக வாழ்வில் இறைவனின் பிரசன்னத்திலே மீண்டுமாக அவர்கள் இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் சிறப்பாக சிறப்பிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு நம்பிக்கையோடு நாம் இவ்வுலகிலே வாழக்கூடியது இறை பிரசன்னத்திலே நாம் நிலை வாழ்வை கண்டு கொள்ளக்கூடிய நோக்கோடு பயணிக்க வேண்டும் என்கிறதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுரை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது. எனவே இறைவனின் பிரசன்னத்திலே நிலை வாழ்வை காணக்கூடிய அத்தகைய அர்த்தம் சேர்க்கக்கூடிய வாழ்வு நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அருளையும் ஆசிரியரையும் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.